அனைவருக்கும் வணக்கம். டெஸ்ட் நம்பர் 25க்கான கரெக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கூற்று புலவர்களின் குழுமம் சங்கம் என அறிவிக்கப்பட்டது. கரெக்ட் தான். ஏன்னா குழுமங்கள் மொத்தமாக ஒரு குழுமம், குழுமம்னா கூட்டமாக, அந்த மாதிரி கூட்டமாக சேர்ந்து தமிழ் வளர்த்தாங்க. அதனால தான் நம்ம வந்து சங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கூற்று வந்து சரிதான். சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும். இதுவும் சரிதான். ஆனா இதுக்கான காரணமா அப்படின்னு பார்த்தனா கிடையாது. இப்போ சங்கம் இருந்தனாலதான் தமிழ் அப்ப வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுமே சரிதான், ஆனா காரணம் கிடையாது, விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கூற்றும் காரணமும் சரி. ஸோ சங்கம், முச்சங்கம் சொல்லுவாங்க, முதல் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம் அப்படின்றது. இந்த மூன்று சங்கங்களையும் பற்றி சொல்லக்கூடிய நூல் என்னன்னா இறையனா கலவியல் உரை அப்படின்ற பற்றி சொல்லியிருந்திருக்கோம். இந்த மூன்று சங்கம்னா முதல் சங்கம் அப்படின்றது வந்து எங்கே இருந்திருக்கும் அப்படின்னா தென்மதுரை, இப்போ அந்த பகுதி கிடையாது. இரண்டாம் சங்கம் கபாடாபுரத்தில் இருந்திருக்கும். மூன்றாம் சங்கம் தற்போதுள்ள மதுரை அந்த பகுதியில் இருந்திருக்கும். இதெல்லாம் முதல் சங்கத்தில் இருந்த நூல் என்னது அப்படின்னா அகத்தியம். அகத்தியம்ன்றது வந்து ஒரு இலக்கண நூல், அகத்தியர் எழுதியது. இரண்டாம் சங்கத்தில் இருந்தது அகத்தியம் பிளஸ் எஸ்டை வந்து தொல்காப்பியம் அப்படின்ட்டு வந்திருக்கும். மூன்றாம் சங்கத்தில், அதாவது கடை சங்கத்தில் வந்து என்ன இருந்துச்சுன்னா அந்த சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய எட்டு தொகை பத்து பாட்டு, இதெல்லாம் கடை சங்கத்தில் இருந்திருக்கும். பண்டைய கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறுவரிசையில் அமைந்திருந்தது. அதாவது ஏறுவரிசையில் அமைச்சுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நிர்வாகம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மண்டலமா இருக்கும். அந்த மண்டலத்தை எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா நாடா பிரிச்சிருப்பாங்க. இந்த நாடு அப்படின்றது பல கூற்றங்களாக பிரிச்சிருப்பாங்க. கூற்றம் அப்படின்றத வந்து ஊரா பிரிச்சிருப்பாங்க. ஊரை வந்து பேரூர், சிற்றூர், மூதூர் இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. இங்கே வந்து ஏறு வரிசையில் கேட்டிருக்காங்க. ஏறு வரிசையில் நான் எப்பயுமே கீழே தான் மேலே போகணும். சின்னதில் இருந்தால் பெருசில் போகணும். அப்போ சின்னதில் இருந்து ஊர், ஊருக்கு அப்புறம் கூற்றம், கூற்றத்துக்கு அப்புறம் நாடு, நாடுக்கு அப்புறம் மண்டலம். செகண்ட் ஆப்ஷன். அரச வம்சங்களையும் அரச முத்திரைகளையும் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் சேரர் கொடுத்துருக்காங்க. சேரருடைய அரச முத்திரை என்னது அப்படின்னா வில்லும் அம்பும். அவங்களுடைய கொடியில் வந்து வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டிருந்திருக்கும். சோழர்களுக்கு புலி, பாண்டியர்களுக்கு மீன் சின்ன பொறிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 3-1. இதுவே இவங்களுடைய துறைமுகம், மூன்று பேர்த்துக்குமே துறைமுகம் பார்த்தோன்னா சேரர்களுக்கு வந்து முசிறி தொண்டி. சோழர்களுக்கு வந்து காவிரி பூம்பட்டினம் அப்படின்றது அவங்களுடைய துறைமுகம் வந்திருக்கும். இந்த பாண்டியர் இருக்காங்களே இவங்களுடைய துறைமுகம் எது இருக்கு அப்படின்னா கொர்க்கை. தலைநகரம் பார்த்தோம்னா சேரர்களுக்கு வந்து வஞ்சி. வஞ்சியை தான் அவங்க வந்து தலைநகரமா வச்சு ஆட்சி பண்ணிருப்பாங்க. சோழர்கள் வந்து உறையூர், பாண்டியர் வந்து இப்போ மதுரை. மதுரை வந்து தலைநகரமா வச்சு ஆட்சி பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பூ, இப்போ வந்து சேரர்கள் வந்து பனம்பூ அப்படின்றத வந்து இது பண்ணியிருப்பாங்க, சூடியிருப்பாங்க. சோழர்கள் வந்து ஆத்தி மலர் அப்படின்றத சூடியிருப்பாங்க. பாண்டியர்கள் வந்து வேப்பம்பூ. பிரயாகை மேகீர்த்தி இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரயாகை மேகீர்த்தி அப்படின்னு நமக்கு என்னன்னு தெரியணும். இதுக்கு சமஸ்கிருதத்தில் ஒருத்தர் வந்து பாராட்டி புகழ்வது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சமஸ்கிருத லாங்குவேஜ் அப்படின்னு. இதை யாரை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முதலாம் சமுத்திரகுப்தர். அவங்கள பற்றி, அவங்களுடைய போர் மற்றும் அவங்களுடைய அந்த வெற்றியெல்லாம் இருக்கும்ல, அவங்கள வந்து பாராட்டி புகழ்ந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்ற ஒரு இதில் தான் அந்த பிரயாகை மேக்கீர்த்தி அப்படின்றத வந்து ஏற்றிருப்பாங்க. இது வந்து ஒரு 33 லைன்ஸில் இருக்கும். நாகரிக வடிவத்தில் 33 லைன்ஸில் வந்து இது எழுதியிருப்பாங்க. இது யார் எழுதியிருப்பாங்கன்னா ஹரிசேனர் அப்படின்றத அந்த எழுதியிருப்பாங்க. யாரை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா முதலாம் சமுத்திரகுப்தர். இவர் ஒரு சமஸ்கிருத புலவர்.
இந்த காளிதாசர் இருக்காங்களா, இவரும் வந்து ஒரு சமஸ்கிருத குலவர் தான் இருப்பாங்க. அமரசிம்மர் அப்படின்றவர் யாருன்னா, அகராதிய தொகுத்தவர். அதாவது குப்தருடைய காலத்துல வந்து, இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல ஒரு 9 பேர் கொண்ட ஒரு குழு இருந்திருக்கும், அதாவது நவரத்தினங்கள் அப்படின்றவங்க. இவங்க எல்லாருமே அதுல அந்த நவரத்தினத்துல உள்ள ஒரு அமைச்சர்கள் தான். இதுல அகராதியினுடைய ஆசிரியர் தான் அமரசிம்மர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தன்வந்தினா யாருன்னா, மருத்துவர். சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் கல்வெட்டு எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெக்ருலி இரும்பு தூண், மெக்ருலி அப்படின்ற இடத்துல தான் இருக்கும். அதனால இது வந்து மெக்ருலி இரும்பு தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது முதலாம் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் உள்ளது. ஆனால் இந்த மெக்ருலி இரும்பு தூண் கல்வெட்டு யாரை பற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னா, முதலாம் சந்திரகுப்தர் அவரை பற்றி வந்து சொல்லியிருக்கும். பிதாரி தூண் கல்வெட்டு வந்து ஸ்கந்தகுப்தருடையது. மெக்ருலி இரும்பு தூண் கல்வெட்டு, இந்த பிதாரி தூண் கல்வெட்டு, அப்புறம் கத்துவா, அப்புறம் மதுரை பாறைத்தூள் கல்வெட்டு, இது எல்லாமே வந்து குப்தருடைய ஒரு சான்றாக இருந்திருக்கும். அவங்களுடைய காலத்தில் உள்ள நிறுவப்பட்டது. தாராவது குஸ்டின், பூச்சை காரணத்துடன் பொருத்தி பார்த்து சரியான விடையை காண்க. பூச்சி வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டின் முடியரசனாக தனக்கு தானே முடிசூட்டி கொண்டார். ஆமா, இது சரியான கூட்டு தான். குப்த வம்ச தோற்றுவித்தவர் யாருன்னா, ஸ்ரீகுப்தர். ஆனா குப்த வம்சத்துல வந்து ஒரு முதல் பேரரசர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா, இந்த முதலாம் சந்திரகுப்தர் தான். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சண்டை போட்டு நாட்டினுடைய நிறைய பகுதிகள் எல்லாம் கேப்சர் பண்ணிருப்பாரு. காரணம் வந்து, முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மணம் முடித்தார். இதுவும் சரிதான். இந்த லிச்சாவி அப்படின்ற ஒரு இது வந்து எங்க இருக்கும்னா, நேபாளம், கங்கைக்கும் நேபாளத்துக்கும் உள்ள அந்த இடைப்போல் தான் லிச்சாவி அப்படின்ற ஒரு கணசங்கம் அப்படின்றது இருக்கும். அதுல உள்ள ஒரு பெண் குமாரதேவி தான் அவங்க கல்யாணிச்சுப்பாங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். இதனாலையும் அவங்க பேரரசு வந்து என்ன அப்படின்னா இதாக இருந்திருக்கும். ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கூற்று காரணம் ரெண்டும் சரிதான், சரியான விளக்கம். கீழ் காண்பனவற்றில் காலவரிசை எப்படி அமைந்துள்ளது எது? அதாவது குப்த அரசர்கள் இருக்காங்கள, அவங்கள ஃபர்ஸ்ட் அப்படி அடுத்தடுத்து தொடர்ந்து யார் வந்தா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸ்ரீகுப்தர் இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து குப்த அரசில் தோற்று வைத்திருப்பாரு. இவருக்கு அப்புறம் யார் வந்திருப்பாங்கன்னா, அவரோட பையன் கடோத்கஜர் அப்படின்னு வந்திருப்பாங்க. கடோத்கஜருக்கு அப்புறமா முதலாம் சந்திரகுப்தர், இவருக்கு அப்புறமா சமுத்திரகுப்தர், இவருக்கு அப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர். இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் இன்னொரு பேர் தான் விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த முதலாம் சந்திரகுப்தர் இருக்கார்ல, இவர் தான் அப்பல சொன்ன மாதிரி இவர் தான் வந்து முதல் பேரரசர், குப்தரசின் முதல் பேரரசர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சமுத்திரகுப்தருக்கு இன்னொரு பேர் இருக்கு, கவிராஜா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அவருடைய நாணயம் வெளியிட்டிருப்பார்ல, அதில் வந்து கவிராஜா அப்படின்ட்டு வெளியிட்டிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து ஒரு இசைப்பிரியன், அதனால அவங்களுக்கு வந்து கவிராஜா அப்படின்னு பட்டம் கொடுத்துருப்பாங்க. முதலாம் சமுத்திரகுப்தர் தான் இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டார். அவங்கள யார் அழைத்திருப்பாங்கன்னா, ஸ்மித் அப்படின்றவங்க அழைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் விக்ரமாதித்யர், இவர் வந்து முதன் முதல்ல குப்த பேரரசில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர். இந்த விக்ரமாதித்யர் அப்படின்ற இவருக்கு நிறைய பேர் இருக்கு, தேவன், தேவஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பட்டப்பேர்களாக இருக்கு இவருக்கு. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. இந்த விக்ரமாதித்யர் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு அப்புறம் யார் வருவாங்கன்னா, குமாரகுப்தர் அப்படின்ற வந்திருப்பாங்க. குமாரகுப்தருக்கு அப்புறமா ஸ்கந்தகுப்தர், ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறமா முதலாம் பாலாத்தியர், அதாவது நரசிம்மகுப்தர் என்று அழைக்கப்பட்டவர் பாலாத்தியர் அப்படின்ட்டு வந்திருப்பாங்க. இவருக்கு அப்புறமா லாஸ்டா விஷ்ணுகுப்தர். இந்த விஷ்ணுகுப்தர்கள் இவர் தான் வந்து கடைசி பேரரசர், அதாவது கடைசி அரசர் கூட சொல்லலாம். இந்த குமாரகுப்தர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா, குமாரகுப்தர் தான். ஸ்கந்தகுப்தர் பார்த்தோம்னா, அந்த ஹீனரோட சண்டை போட்டு வின் பண்ணியிருப்பாரு, அவ்வளவுதான். தார்மீக உணர்வுகள் கோட்பாடு மற்றும் தேசங்களின்
செல்வத்தின் தன்மை மற்றும் காரணங்கள் பற்றிய ஒரு விசாரணை ஆகிய இரண்டு உன்னதமான படைப்புகளை எழுதியவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். இவதான் ரெண்டு நூல் எழுதியிருப்பாங்க. செல்வங்களின் கோட்பாடு அப்படின்ற ஒரு நூலையும் ஆடம் ஸ்மித் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஆல்பர்ட் மார்சல் இருக்கார்ல, இவர் வந்து பொருளியல் கொள்கை அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பாரு. பால் ரயன் அப்படின்ற இவர் வந்து இந்தியாக்காரரே கிடையாது, இவர் வந்து ஒரு அமெரிக்கா, அமெரிக்காவில் வந்து குடியரசு அப்படின்ற ஒரு கட்சி இருக்கும், அந்த இதில் வந்து ஒரு அரசியல்வாதி, ஸோ அதனால் நமக்கு தேவை கிடையாது. இந்த மசூத் காலித் அப்படின்றவர் இவர் வந்து பாகிஸ்தான்காரர், ஸோ அதனால் அவரும் நமக்கு தேவை கிடையாது. பாகிஸ்தான்ல ஒரு முஸ்லீம்ஸ் அறிஞர் அவர். ஜனநாயக சமதர்வத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஜவஹர்லால் நேரு தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சோசியலிஸ்ட் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்ததே இவர் தான். ரஷ்யாவில இருந்து அந்த இதை எடுத்து சமதர்மம் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்திருப்பாரு. பொறுத்த சொல்லியிருக்காங்க, மேம்பாடு மனித வளம் 1972 சூரிய சக்தி. இந்த பக்கம் கல்வி இருக்கு. இந்த கல்வி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு மனித வளம் தானே, அப்போ கல்வினா மனித வளம், இந்த பிக்கு வந்து ஒன்று வரணும். இது மேம்பாடு, மேம்பாடுனா நீர். இங்கே ஆரோக்கியம் கொடுத்துருக்காங்களா, இதுக்கான சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1972. ஸோ அப்போ வந்து 1972 ஆரோக்கியம் அப்படின்றது, சூரிய சக்தி அப்படின்றது காப்பீடு. சி ஆப்ஷன் இருக்கு. அடுத்த குவஸ்டின், அண்ட் சட்டின்ஸ் குளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அமர்த்தியா சென் அப்படின்னு தான் எழுதியிருப்பாரு. இந்த அமர்த்தியா சென் வந்து 1998 நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு, அதாவது பொருளாதாரத்திற்கான ஒரு நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. ஆடம் ஸ்மித் அப்படின்றவங்க செல்வங்களின் நாடுகளின் செல்வம் அப்படின்ற ஒரு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. இந்த ரகுராம் ராஜன் அப்படின்னு இருக்காங்களே இவர் யார்னா, ஆர்பியில 23வது கவர்னராக இருந்திருப்பார் இவர். ஸோ இந்த புக்குமே எழுதியிருக்க மாட்டாங்க. இந்த ராபின்ஸ் அப்படின்றவருமே இந்த புக்குமே எழுதியிருக்க மாட்டாங்க. அடுத்து பொறுத்துக உணவல்லாத பயிர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பருப்பு வகைகள், வடகிழக்கு பருவமழை, குறு விவசாயிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா தென்னைன்றதா என்னதுன்னா உணவல்லாத பயிர். பருப்பு வகைகள் வந்து உளுந்து துவரை பாசிப்பருப்பு நமக்கு தெரியும் தானே. வடகிழக்கு பருவமழை எப்போ வரும்னா அக்டோபர் டு டிசம்பர் வரும். அப்போ தென்மேற்கு பருவக்காட்டு எப்போ வரும், ஜூன் டு செப்டம்பர். ஜூன் டு செப்டம்பர் தென்மேற்கு பருவக்காற்று. ஜனவரி டு பிப்ரவரி இது வந்து குளிர்காலம். அடுத்து மார்ச் டு மே இது வந்து கோடை காலம் அமைச்சிருப்பாங்க. அடுத்து குறு விவசாயிகள், யார குறு விவசாயம்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கும் குறைவான பரப்புல சாகுபடி செய்யக்கூடியவங்க தான் குறு விவசாயிகள் சொல்லியிருப்பாங்க. இப்போ டிக்கு வந்து ஃபோர்த்து. 2015-2016 விவசாயிகளின் எண்ணிக்கை எவ்வளோ வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், 1, 2, 3, 4, 5 அப்படின்றது. டால்டன் அணுக்கொள்கை வெற்றிகரமாக விளங்குவது என்னன்னு கேட்டிருக்காங்களா.
அதாவது கீழே அந்த நாலு ஆப்ஷன்ல எதுனா எந்த இதை பத்திலாம் எந்த லாவ பத்திலாம் டால்டன் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டால்டனுடைய அணுக்கொள்கை இவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னு பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுல அந்த பொருண்மை விதி இருக்கா, இந்த பொருண்மை விதி அப்படின்றது வந்து இதுக்கு கீழே ஒரு நாலு கான்செப்ட் சொல்லியிருந்திருப்பாங்க. என்னன்னா ஒரு ஆட்டம் வந்து நம்ம வந்து உடைக்க முடியாது, அதாவது ஒரு உடைக்க முடியாத ஒரு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடைக்க முடியாது மீன்ஸ் அதை உடைக்க முடியாது அப்படின்னா, இப்போ ஒரு செங்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ அந்த செங்கலை வந்து நம்ம உடைச்சோன்னா ரெண்டாக உடைக்கலாம், அதுக்கப்புறம் உடச்சோன்னா சின்ன சைஸாக மாறும், அதையும் உடைச்சோம்னா அப்புறம் குட்டி சைஸாக மாறும், அப்படி மச்சா சிறுசாக மாறிட்டே போகும். ஆனால் நம்ம உடைக்க உடைக்க அது ஒன்று ஒன்றுக்குமே என்னென்னா ஒரு அணு அப்படின்ற உலகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வந்து உடைக்க முடியாத ஒரு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து ரெண்டாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லா தனிமத்தில் உள்ள ஆட்டம்ஸுமே வெவ்வேறான நிறை, அதாவது வெவ்வேறான மாஸ் மற்றும் வெவ்வேறான பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ வந்து ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் சொன்னேன், இன்னொன்று ஒரு ஹீலியம் இருக்குது. ஸோ அப்போ இதனுடைய ஹைட்ரஜன் உள்ள மாஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஹீலியம் உள்ள மாஸ் வேறமாக இருக்கும். இது வந்து ஹச்சு, இங்கே வந்து ஹச்இஎஃப் மாஸ். ஸோ அப்போ இதனுடைய மாஸ் மற்றும் அதனுடைய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். இதை பற்றி வந்து ரெண்டாயிரம் பண்ணி சொல்லியிருப்பாரு. மூணாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லா ஆட்டம்ஸுமே ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் இருக்கும், அதாவது ஒரு நிலையான ஒரு விகிதத்தில் இணைந்து தான் ஒரு இன்னொரு ஒரு காம்போனண்ட்டை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ H2O அப்படின்னு ஒன்று இருக்குவா, இப்போ H2Oனா எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும், ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும், ஓ அப்படின்றது வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இதனுடைய ரேஷியோ எப்படி இருக்கும், 2:1. இப்போ 2:1 இருந்தால் தான் அது என்ன பண்ணணும், ஹைட்ரஜனாகவே இருக்க முடியும், அதாவது சாரி H2Oவே இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அதனுடைய ரேஷியோ வந்து எப்பயுமே ஃபிக்ஸபிளாக இருக்கும். இந்த மாதிரி இருந்து தான் என்ன பண்ணணும்னா ஒரு புதிய ஒரு காம்போனண்ட்டை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ ஒரு ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதுக்குள்ளே என்னன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், ஆனால் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால் அந்த அணுக்கு வந்து என்ன பண்ணுன்னா ரீ அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த ஆட்டம்ஸ்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த ஆட்டம்ஸ் வந்து தன்னைத்தானே ரீ அரேஞ்ச் பண்ணிக்கும், ஆனால் புதுசாக உருவாகவும் செய்யாது, அது வந்து அழிக்கப்படுவதும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நாலு பாயிண்ட் தான் இந்த பொருண்மை விதி அப்படின்னு சொல்லி டால்டன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இந்த மாறா விதி கொள்கைன்னு இருக்கலாம், மாறா விதி அப்படின்றதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, ப்ரௌஸ்ட் லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை ப்ரௌஸ்ட் அப்படின்றதான் இந்த மாறா விதியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவருக்கு வந்து ப்ரௌஸ்ட் லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ரௌஸ்ட் லா வந்து என்ன சொல்லணும்னா, எந்த ஒரு காம்போனண்ட் இருந்தாலும், ஸோ காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா அது எந்த காம்பவுண்டாக இருந்தாலும் அதனுடைய மாஸ் ரேஷியோ எப்பவுமே சமமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதா இந்த மாறா விகிதம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இந்த இவர் என்ன பண்ணியிருப்பானா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கியூப்ரி கார்போனேட் அப்படின்னு சொல்லி எடுத்துருப்பாங்க. கியூப்ரி கார்போனேட்னா CuCO3, இதான் இந்த கியூப்ரி கார்போனேட் அப்படின்றது. இதை எடுத்து அது இதனுடைய மாஸ் வந்து அவர் கால்குலேட் பண்ணுவார். இதனுடைய மாஸ் கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ இருந்திருக்குன்னா 38.91 அப்படின்ட்டு இருந்திருக்கும். இதே இந்த கியூப்ரி கார்போனேட் அப்படின்றத அவர் சிந்தட்டிக்காக அவனுடைய லேபில் வச்சு அவர் புதுசாக ஒன்று உருவாக்கி இருந்திருப்பார். அதனுடைய மாஸ் பார்க்கும்போதும் அந்த 38.91 அப்படின்னு தான் இருந்திருக்கும். ஓகேவா, இப்போ இதை பற்றி அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதை பற்றியே சொல்கிறாங்க, காம்பவுண்ட் வந்து எந்த ஒரு காம்பவுண்டாக இருந்தாலுமே அதனுடைய மாஸ் ரேஷியோ எப்பவுமே எப்படி இருந்தாலும் சமமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மாஸ் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ வந்து ஹைட்ரஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, H2O நீர் இருக்கு. இப்போ இந்த நீர் இருக்கு, இதுக்கு நம்ம பார்த்தோம்னா எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் அப்படின்றது ஒன்று இருக்கு. அப்போ நீரோட மாஸ் ஹைட்ரஜனுடைய மாஸ் எவ்வளோ அப்படின்னா ரெண்டு, ஹைட்ரஜன் மாஸ் வந்து ஒன்று, ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, அப்போ ரெண்டு
ஆக்சிஜனுடைய மாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 16. நான் நீரில் வந்து ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்க ஒன்று பெருக்கணும்னா 16. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை என்னென்ன வரும், 1:8. வா, இதுதான் வந்து ஒரு நீருடைய மாஸ் அதாவது அதோடைய நிறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே பார்த்தோமா, இங்கே மாறா விகித விதியில ஒன்று பார்த்துருப்போம். எந்த காம்பவுண்ட் எல்லா காம்பவுண்டுமே எப்படி இருக்குன்னா அதனுடைய மாஸ் ரேஷியோ வந்து சமமாக தான் இருக்கும் அப்படின்றது. ஆனால் இதுக்கு ஒரு கொஞ்சம் லிமிட்டேஷன் இருக்குது. அந்த ஐசோடோப்ஸ் இருக்கும்ல, இந்த ஐசோடோப்ஸில் மட்டும் இந்த மாஸுடைய நம்பர்ஸ் வந்து எப்படின்னா கொஞ்சம் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். இப்போ ஐசோடோப்ஸ்னால் என்னது, ஒரே மாதிரியான தனிமத்தில் அணு எண் வந்து ஒரே மாதிரியாகவும் நிறை எண் வந்து வேறுபட்ட மாதிரி வந்துருக்கும். அதுதான் வந்து ஐசோடோப்ஸ். இப்போ வந்து ஐசோடோப்ஸில் வந்து ஒரு டியூட்ரியம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ டியூட்ரியம் இருக்கு. இப்போ டியூட்ரியமில் பார்க்கும்போது எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும், 2 ஹைட்ரஜன் இருக்குமா, ஆக்சிஜன் 1 இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணோன்னா ட்யூட்ரியத்தில் உள்ள ஹைட்ரஜன், அந்த ட்யூட்ரியம் இருக்குல்ல அதில் உள்ள அந்த ஹைட்ரஜனுடைய அந்த மாஸ் எவ்வளோ இருக்குன்னா 2 இருக்கும். நம்ம நார்மலாக இங்கே பார்த்தோம்ல H2O வந்து உள்ள அந்த ஹைட்ரஜனுடைய மாஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது 1 இருந்துச்சு. ஆனால் ட்யூட்ரியத்தில் உள்ள அந்த ஹைட்ரஜனுடைய மாஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். 2 மாஸ் இருக்கும், ஹைட்ரஜன் வந்து ஒரு 2 இருக்கு, அப்போது 4 அப்படின்னு கிடைக்கும். ஆக்சிஜனுடைய மதிப்பு நமக்கு எப்பயுமே தெரியும், 16 அப்படின்றது 1 இருக்கு. ஸோ அப்போ வந்து 16 தான். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 4:16 சிம்பிளிஃபைனா 1:4 அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. வாட்டருடைய அந்த மாஸ் வந்து எவ்வளோச்சு அப்படின்னா 1:8 அப்படின்றது. இப்போ வந்து டியூட்டியம் அதில் உள்ளது மாஸ் எவ்வளோ பார்க்கும்போது 1:4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு வந்து சின்ன ஒரு விதிவிலக்கு இருக்குது. எதில் அப்படின்னா அந்த ஐசோடோப்ஸில் உள்ளது மட்டும் அதனுடைய மாஸ் வந்து கொஞ்சம் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் மாறாத விகித விதி அப்படின்றது. அடுத்து பெருக்கல் விதி அப்படின்னு பாருங்க. இந்த பெருக்கல் விதி அப்படின்றது யாருன்னா இவர் தான், அந்த டால்டன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இந்த பெருக்கல் விதியில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ 2 எலமெண்ட்ஸ் இருக்கு, அந்த 2 எலமெண்ட்ஸ் வந்து 2 எலமெண்ட்ஸ் ஒரு தனித்தனி எலமெண்ட்ஸ் வந்து 2 இது சேர்ந்து அதற்கு மேற்பட்ட ஒரு காம்போனன்ஸ் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு காம்போனன்ஸை உருவாக்க போச்சுன்னா ஒரே மாதிரியான ஒரு எலமெண்ட்ஸ் அதாவது ஒரே மாதிரியான வெயிட் உள்ள ஒரு எலமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து அதை விட்டுட்டு அடுத்து இன்னொரு எலமெண்ட்ஸ் இருக்குல்ல அதனுடைய அந்த ரேஷியோ வந்து மிகச்சிறிய அதாவது சிறிய ஒரு முழு எண்ணாக இருக்கும் அப்படின்னு சொன்னதான் இந்த பெருக்கல் விதி அப்படின்னு சொல்லியிருப்பார் டால்டன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதே H2 எடுத்துக்கோங்க. இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்துதான் நமக்கு H2O அப்படின்னு கிடைக்குது. இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னு பார்க்கும்போது இது 2 இருக்கும், ஆக்சிஜனோட மதிப்பு வந்து 16. இப்படி எடுத்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா H2 கிடைக்கும். இதோட வேல்யூ அதாவது H2 வேல்யூ வந்து 18 அப்படி இருந்தால் தான், ஆமாம், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து 18 அப்படின்னா தான் நமக்கு என்ன வழி கிடைக்கும்னா நீர் அப்படின்றத கிடைக்கும். இதுவே இந்த இடத்துல நம்ம ஆக்சிஜனோட மதிப்பு வந்து 16 எடுக்காமல் இங்கே 32 எடுத்துக்கிச்சுங்களேன். அப்போ இங்கே என்ன அப்படின்னா H2 வராது, அது போல் வேற எது மாறிடும். இப்போ ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் சேர்ந்து நமக்கு H2 கிடைக்குது. இதே மாதிரி ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் சேர்ந்து என்ன உருவாகும் அப்படின்னா H2O2 அப்படின்றது உருவாகும். H2O2னா ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எப்போ இந்த மாதிரி உருவாகும்னா இந்த ஆக்சிஜன் இருக்குல்ல அது வந்து 16 இல்லாமல் 32 இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன உருவாகும் அப்படின்னா H2O2 அப்படின்னு நமக்கு தெரியும்.
பதினாறு இருக்கும்போது நமக்கு ஒரே ஒரு ஆக்சிஜன் தானே இருக்கும், அதனால தான் நமக்கு அச்சுட்டு உருவாகுது. நீ 32 இருக்கும்போது நமக்கு ரெண்டு ஆக்சிஜன் வந்துடும், அதனால நமக்கு அச்சுட்டு ஒட்டோ அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இங்கே வந்து அச்சுட்டு வந்து ரெண்டு இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க, ரெண்டு எலமெண்ட்ஸ், ரெண்டு எலமெண்ட்ஸ், இது ஒரு எலமெண்ட்ஸ், இது ஒரு எலமெண்ட்ஸ், இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட காம்போனன்ட். இங்க வந்து H2 அப்படின்ற ஒரு காம்போனண்ட உருவாக்குது, இந்த பக்கம் H2O2 அப்படின்ற இன்னொரு காம்போனன்ட்ஸ். அப்போ வந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு காம்போனன்ஸ் இங்க உருவாக்குதுல, அப்படி உருவாக்க முடியும்போது ஒரே மாதிரியா உள்ள அந்த ஹைட்ரஜனை தவித்துட்டு, இங்க பாருங்கன்னா ஹைட்ரஜன் வந்து ரெண்டுமே ரெண்டு தான் இருக்கு. ஸோ அப்ப இதை தவித்துட்டு அடுத்து உள்ள காம்போனன்ஸ் என்னது, ஆக்சிஜன் இருக்கா, இதனுடைய இந்த ரேஷியோ வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சிறிய முழு எண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பெருக்கல் விதி. அப்ப இதனுடைய இதற்கு ரேஷியோ பாருங்க, 16 இது 32. இதை சிம்பிளிஃபை பண்ணனா 1:2 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஒரு சிறிய முழு எண் தானே, இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னதான் அந்த பெருக்கல் விதி அப்படின்னு. இதையும் சொன்னது யார் அப்படின்னா, இந்த டால்டன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. கதிரியக்க விதி அப்படின்றது வந்து என்னன்னா, ஹென்றி பெக்கோரல் அப்படின்றத அந்த கதிரியக்க விதியை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அணு எண் வந்து 82 விட கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கதிரியக்கம் அப்படின்றது நடைபெறும். ஓகேவா? இப்போ ஒரு ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, அதுக்குள்ள என்ன இருக்குன்னா நியூக்ளியன்ஸ், அந்த நியூக்ளியஸ்க்குள்ள புரோட்டான் நியூட்ரான் அப்படின்னு ரெண்டு இது இருக்கும். எப்போ அந்த ஒரு தனிமம் வந்து கதிரியக்கம் ஆகும் அப்படின்னா, இங்கே புரோட்டான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இங்கே 40 புரோட்டான்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, நியூட்ரான்ஸும் 40 தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான், ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் அது வந்து ஒரு நிலையாக, அதாவது ஸ்டேபிளாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இங்கே புரோட்டான்ஸ் வந்து ஒரு 140 இல்லை 150 அந்த மாதிரி இருந்துட்டு, நியூட்ரான்ஸ் வந்து அதே 40 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அன்ஸ்டேபிளாக மாறிடும். ஸோ அப்படி அந்த நியூக்ளியஸ் வந்து அன்ஸ்டேபிளாக மாறும்போது தான் ஒவ்வொரு ரேஸாக வெளியே விடும், ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு மூன்று ரேஸ் வரும். அந்த மாதிரி அந்த அன்ஸ்டேபிள் மாறுதில்ல, அப்படி மாறும்போது இந்த மூன்று கதிர்கள் வந்து வெளியே ரிலீஸ் பண்ணும், அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா கதிரியக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் ஆல்ஃபா அப்படின்றது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், பீட்டான்றது வந்து நெகட்டிவ் சார்ஜ், காமா அப்படின்றது நோ சார்ஜ், எதுவுமே இருக்காது. அப்போ இங்கே டாலரும் அணுக்கொள்கை பற்றி தானே கேட்டிருக்காங்க, அப்போ வந்து இந்த கதிரியக்க விதி மட்டும் வராது. அப்போ எலிமினேட் பண்ணோன்னா சி தான், சி ஆப்ஷன் தான் கரெக்ட். பொது கரைப்பான் என்பது நீர் தான், இது எல்லாத்துக்கும் தெரியும் தானே. நீர் தான் வந்து டைலூட், எல்லாத்தையுமே வந்து டைலூட் பண்ணக்கூடியது அப்படின்னா நீர் அப்படின்ட்டு தான். இங்க ராஜ திரவகம் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ராஜ திரவகம் அப்படின்னு வந்து KNO3, தங்கம் மற்றும் பிளாட்டினம் இந்த ரெண்டே வந்து கரைக்கிறதுக்கு இந்த ராஜ திரவகம் அப்படின்றது பயன்படுது. தேவையில்லை. காற்றில் எத்தனை பங்கு நைட்ரஜன் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அட்மாஸ்பியரில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நைட்ரஜன் தான் இருக்கும். ஒரு 78% வந்து நைட்ரஜன் இருக்கும், ஒரு 21% வந்து ஆக்சிஜன் இருக்கும், 0.1% தான் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு இருக்கும். மற்ற வாயுக்கள்லாம் 0.something நிறையா இருப்பாரு, நமக்கு தேவையில்லை. இங்கே வந்து எத்தனை ஹைட்ரஜன் எத்தனை பங்குன்னு கேட்டிருக்காங்களா, அப்போ வந்து 78% வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணுச்சுன்னா 5:4 அப்படின்னு கிடைக்கும். கீழ்கண்டவற்றில் எது ஒற்றை நிந்திரன் கொண்ட தனிமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒற்றை இணையதிறன் கொண்ட தனிமத்தப்பெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்கிறேன்.
இது நைட்ரஜன் மற்றும் சோடியம் இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ஒற்றை இணைதள கொண்ட தனிமம் தான். அதே மாதிரி ஹைட்ரஜன் சோடியம் சொல்லியாச்சு, அடுத்து குளோரின், அடுத்து பொட்டாசியம், இது எல்லாமே ஒற்றை இணைதிறன் கொண்ட தனிமம். கால்சியம், ஆக்சிஜன், துத்தநாகம், மெக்னீசியம் இது எல்லாமே இரண்டு இணைதிறன் கொண்டது. கார்பன் வந்து நான்கு இது கண்டுபிடிச்சது, சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து ஒற்றை இணைதிறன் கேட்டுருக்காங்களா, அப்போ நைட்ரஜன் ஆஃப் சோடியம் அப்படின்றது தான் ஒற்றை இணைதிறன் கொண்டது. தந்துகி குழாயை நீரில் மூழ்கும் போது தண்ணீர் மட்டும் உயர்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்பீக்கர் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பீக்கர்ல வந்து தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் தண்ணி இருக்கு. இது எப்படி ஒரு ஸ்ட்ரா வச்சிருக்கோம் அப்படின்னா தண்ணி வந்து இது வரைக்கும் தான் இருக்கு. ஆனால் ஸ்ட்ராவில் பார்க்கும்போது தண்ணியோட மேல் கொஞ்சம் மேல் மட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுதான் கேட்டிருக்காங்க. அந்த தந்துவீட்ல என்ன டியூப் வச்சுக்கோங்க ஸ்ட்ரா அப்படின்னு வச்சுக்கோங்க. இது அந்த நீர் மட்டம் வந்து உயர்ந்துருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து செயல்படும். ஒன்று வந்து கொஹசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க, இன்னும் வந்து ஹட்கிபிசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் இந்த செயல்படும். கொஹசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னா இந்த நீர் என்ன இருக்கும் ஹச்சுட்டு இருக்குமா, எல்லா இடத்துலையுமே ஹச்சுட்டு இருக்கும். இது எல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த ஹச்சுட்டு இந்த எல்லாமே இதோட சேர்ந்து ஒரு மைண்ட் இருக்கும். ஒரே மாதிரியான ஒரு எலமெண்ட்ஸ்ல போய் அந்த இணைப்பா இருக்கும்ல, அந்த பாண்டிங்ல இருக்கும்ல, அதை அந்த ஏற்படுத்தக்கூடியதான் அந்த கொஹசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அந்த ஹச்சுட்டு எல்லாமே ஒரே பாண்டிங்ல இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கொஹசிவ் ஃபோர்ஸ். வேற ஒரு ஒரு பார்ட்டிகல்ஸ்ல போய் அந்த பாண்டிங்ல இருக்கிறது வந்து அட்டகவசி ஃபோர்ஸ் வச்சிருப்போம். இங்க ஸ்ட்ரா வச்சிருக்கோம், இங்க உள்ள அந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல அதாவது வச்சுட்டு போ, இந்த வச்சுட்டு வந்து இந்த ஸ்ட்ரா கிட்ட போய் என்ன பண்ணணும்னா ரியாக்ட் ஆகும், அதான் பாண்டிங்ல இருக்கும், அதுதான் அந்த அட்டகவசி ஃபோர்ஸ். இது போய் இங்க பாண்டிங் ஆகும்தான் நமக்கு தண்ணி வந்து எப்படின்னா இங்க மேல கொஞ்சம் என்னன்னா மேல வந்து ஏத்தமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பரப்போட இழுவிசை அப்படின்னு தான் காரணம். ஓகேவா, இப்போ இதுக்கு வந்து ஏ தான். இப்போ இங்கே பாகுத்தன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாகுத்தன்மை வந்து எப்போவுமே அடர்த்தி ப்ளஸ் வந்து ஒரு சைஸ் இந்த ஒரு பொருள் இருக்கக்கூடிய சைஸ் சேஃப்னு சொல்லுவாங்களே இதை பொறுத்து தான் அந்த பாகுத்தன்மை அப்படின்றது இருக்கும். இப்போ வந்து ஒரு டேபிள் இருக்குன்னு சொல்லுங்களேன், இதுலேருந்து தண்ணியை ஊற்றுறோம். இப்போ தண்ணியை ஊற்றும் போது அது சீக்கிரமாக போகுமா, ஒரு தேனை ஊற்றும் போது சீக்கிரமாக போகுமா? நமக்கு தெரியும் தண்ணியை ஊற்றும் போது தான் அது சீக்கிரமாக போகும். ஏன்னா அதனோட தண்ணியோட அடர்த்தி வந்து எப்பவுமே கம்மியாக இருக்கும். தேனில் வந்து அடர்த்தி அதிகமாக இருக்கும், அதனால வந்து அது ரொம்ப லேட்டாக போகும். அது மாதிரி ஒரு பேப்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேப்பரை வந்து நம்ம சுருட்டி ஒரு பால் மாதிரி வச்சுருக்கோம், இன்னொரு பேப்பரை சும்மா அப்படியே வச்சுருக்கோம். இது ரெண்டையுமே நம்ம கீழே போட்டோம்னா எந்த இது ஃபஸ்ட்டு போய் இங்கே வந்து சேரணும்னு வச்சுக்கோங்க, எது ஃபஸ்ட்டு வந்து கீழே வரணும், அந்த பால் மாதிரி வச்சது தானே கீழே வந்து விழும். இந்த பேப்பர் அப்படின்றது வந்து லேட்டாக தான் வந்து விழும், ஏன்னா அதனுடைய சைஸ் அப்படி. இதோட சேஃப் வேற, இதோட சேஃப் வேற. அப்போ அந்த பாகுத்தன்மை அப்படின்றது அடர்த்தி மற்றும் அதனுடைய அந்த பொருளுடைய சேஃப் இதை ரெண்டு வச்சு தான் என்ன பண்ணணும்னா நடைபெற்று சொல்லிப்பாங்க. ஓகேவா, இந்த நுண்புழு ஏற்றம் அப்படின்றது எதுக்கு பயன்படுனா அந்த பூச்சிகள்லாம் வந்து தண்ணி மேல நடந்து போகும், அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நுண்புழை ஏற்றம் அப்படின்னு தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. கணிப்பான்கள் மற்றும் கடிகாரங்களில் உள்ள எழுத்துக்களும் மற்றும் திரவப்படி வெளியீடு முறை எதன் மூலம் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. கணி இந்த கால்குலேட்டர்ஸ் இந்த மாதிரி வச்சுப்பாங்களா கடிகாரம், இதில் உள்ள அந்த எழுத்துலாம் எதனால இது பண்ணுறது அப்படின்னு இந்த எல்இடி வந்து இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இதனால வந்து உருவாக்கப்படுது அப்படின்னா போலோரைட்ஸ் அப்படின்ற இதன் மூலமாக தான் உருவாகிறது. அதாவது இந்த போலோரைட்ஸ் வந்து வேறு எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னா இந்த சன் கிளாஸ் இருக்குல்ல அதில் வந்து இந்த போலோரைட் தான் யூஸ் பண்ணுது. இப்போ நம்ம சூரியனை வந்து இப்போ நம்ம டேரக்டாக பார்க்குறோம், எந்த ஒரு கண்ணாடியுமே யூஸ் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து அந்த கண்ணுடைய வலி வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா
அந்த சூரியனோட எல்லா கதிரையுமே என்ன அப்படின்னா நம்ம கண்ணில் வந்து போனோம். ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த ஒரு வலி ஏற்படும். இதுவே நம்ம சன்கிளாஸ் யூஸ் பண்ணுறபோது அந்த தேவையில்லாத அந்த ஒரு சில கதிர்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து அவாய்ட் பண்ணிடும். அதனால தான் நமக்கு வந்து கண்ணுக்கு வந்து அவ்வளோவா ஒரு பெரிய ஒரு எரிச்சலோ ஒரு வலியோ ஏற்படுத்தலை. அந்த மாதிரி தான் அந்த போல்ராய்டு அப்படின்றது யூஸ் ஆகுது. இது வந்து கால்குலேட்டர் மற்றும் கடிகாரங்களில் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மூடப்பட்ட சுற்றில் தூண்டப்பட்ட மின்னியக்க விசையும் எண் மதிப்பும் சுற்றுடன் தொடர்ந்து கொண்டே காந்த பயம் மாறும் வீதத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு இது வந்து என்னடா அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாரடியோட மின்காந்த தூண்டல ஃபர்ஸ்ட் லா இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது இந்த ஃபர்ஸ்ட் லா வந்து என்ன சொல்லுன்னா ஒரு மூடப்பட்ட ஒரு கம்பிச்சூள் இருக்கு. ஓகேவா, அந்த கம்பிச்சுருளில் வந்து இன்னொரு ஒரு மாறுபடக்கூடிய ஒரு காந்த புலம் இது வந்து பக்கத்தில் நம்ம கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் ஒரு இஎம்எஃப் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகும். இதை பற்றி சொல்கிறதா இந்த ஃபஸ்ட் லா அப்படின்றது. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இப்படி ஒரு வந்து கீ இருக்குன்னு வச்சு சாவி பக்கம் இது க்ளோஸ்ல இருக்குன்னா மூடி இருக்கு. இதில் வந்து ஒரு கரண்ட் வந்து நம்ம இது பண்ணும்போது கரண்ட் வந்து இந்த டைரெக்ஷன் வந்து நமக்கு என்ன கரண்ட் வந்து பாஸ் ஆகும். இப்படி வரும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து இந்த காந்த புலம் அப்படின்றது செயல்படும். ஓகேவா, இதே இது இது ஒரு காயில், இன்னொரு காயிலில் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு கால்வனோமீட்டர் வைக்கிறேன். இங்கே வந்து இந்த கரண்ட் வந்து நம்ம செலுத்துகிறோம். இதில் கரண்ட் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு காந்த பாயம் வந்து ஏற்படுது. ஓகேவா, இப்படி ஏற்பட்டு இருக்கும்போது நம்ம இன்னொருடைய இந்த ஒரு காயில் இருக்குல்ல இதை நம்ம பக்கத்தில் கொண்டுட்டு வந்தோம்னா இதில் உள்ள அந்த காந்த பழம் வந்து என்னென்னா இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதை தான் அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு இஎம்எஃப் வந்து உருவாகும். இதை வந்து அவர் எப்படி கண்டுபிடிச்சோம்னா இங்கே உள்ள அந்த கால்வனோமீட்டர் இருக்கா இதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதை பக்கத்தில் கொண்டு வரும்போது இது இந்த மாதிரி டைரக்ஷன், அதாவது இது இண்டிகேட் பண்ணும் எப்படின்னா இது பக்கத்தில் கொண்டு போகும்போது இந்த சைடில் இண்டிகேட் பண்ணும். கொஞ்சம் ரொம்ப விலக்கி கொண்டு போகும்போது இந்த காந்தப்பழம் வந்து கொஞ்சம் ரொம்ப தூரமாக போயிடுச்சுன்னா இதாக இருந்தானே அப்படின் இருக்கும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணும். இதை வச்சு தான் அவர் என்ன பண்ணிக்காருன்னா கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த ஃபாரடே மின்காந்த தூண்டல் விதி வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு விதி வந்து என்ன சொல்லுன்னா அந்த ஒரு மூடப்பட்ட கம்பிச்சுருளில் வந்து மாறுபட்ட இன்னொரு காந்த ஒரு கால்வனோமீட்டர் கொண்ட இன்னொரு ஒரு கம் ஒரு காயில வந்து பக்கத்தில் கொண்டு வரும்போது இஎம்எஃப் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறதா இந்த வாரோட மின்காந்த ஃபஸ்ட் லா அப்படின்னு இருப்பாங்க. செகண்ட் லா வந்து என்ன சொல்லு அப்படின்னா அப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல அந்த இஎம் எவ்வளோ எப்படி ப்ரொடியூஸ் அதாவது எவ்வளோ அளவு ப்ரொடியூஸ் ஆகுது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா இந்த செகண்ட் லா. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஒரு மூடப்பட்ட சுற்றில் தூண்டப்பட்ட மின்னியக்கிசையோட எண் மதிப்பும் சுற்றுடன் தொடர்பு கொண்ட காந்த பயிர மாறு விதம் நேர் தகவல் இருக்கும்னு சொல்லிப்பாங்க. அந்த உருவாக்கூடிய இது வந்து நேர்த்தகவில் தான் இருக்கும். ஸோ இதை பற்றி சொல்கிற லா வந்து என்ன அப்படின்னா அந்த மின்காந்த ஃபாரடோட செகண்ட் லா அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. அடுத்து ஃபாரடோட மின்னார் பகுத்தல் முதல் விதி. இது என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. இது வந்து ஆனோடு, இது வந்து ஆது ஆன், இது வந்து ப்ளஸ் அப்போ ஆனோடு, இது வந்து மைனஸ் கேதோடு அப்படின்னு வந்து வச்சுருக்கோம். இருக்கும்போது இதில் வந்து நம்ம ஒரு கரண்ட் வந்து இதில் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ இந்த மாதிரி இருக்குல்ல இதுதான் இந்த ஃபஸ்ட்டு விதி சொல்லணும். என்ன சொல்லணும், இப்போ நம்ம எவ்வளோ கரண்ட் இதில் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலான அந்த மாஸ் வந்து இந்த இது கீழே வந்து டெபாசிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை பற்றி சொல்கிறதான் அந்த முதல் விதி அப்படின்றது. இந்த எலக்ட்ரோட்ஸுக்கு கீழே வந்து டெபாசிட் ஆகும். இப்போ நீங்கள் எவ்வளோ கரண்ட் கொடுக்கீங்களோ அதுக்கு சேமாக தான் எவ்வளோ கொடுக்கணும் அதுக்கு ஈக்குவலான ஒரு மாஸ் வந்து அந்த எலக்ட்ரோடு கீழே டெபாசிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. அதான் ஃபஸ்ட் விதி. ஃபாரடே மின்னார் பக்கத்தோட இரண்டாம் விதி வந்து என்ன சொல்லுதுன்னா
இப்ப நம்ம ஒரே மாதிரியான கரண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்ப ஒரு மூணு கண்டன் எடுத்துக்கோங்க, இது வந்து ஆனோடு, இது வந்து கேதுரு. இதே மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம இங்க பார்த்தோம்ல, இங்க எவ்வளவு கரண்ட் கொடுக்குறோம் அப்படின்றது, இந்த கொடுக்குற கரண்ட் வந்து அதுக்கு ஈக்குவலான ஒரு மாஸ் வந்து அந்த எலக்ட்ரோடு கீழே வந்து டெபாசிட் ஆகும் அப்படின்னு. இங்கேயும் அதே மாதிரிதான், இந்த டெபாசிட் ஆற வந்து எவ்வளோ எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத பத்தி சொல்றதான் இந்த இரண்டாம் விதி. அந்த மின்னார் பகுத்தறிவுடைய இரண்டாம் விதி அப்படின்னு சொல்லி, இங்க இந்த ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான இது வச்சிருப்பாங்க. இது ஃபுல்லாக நிக்கல் நிக்க வச்சிருப்பாங்க. இங்க வந்து காப்பர் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வெவ்வேறான லிக்விட்ல வச்சு இதை பண்ணும்போது அந்த அந்த எலக்ட்ரோல வந்து படியக்கூடிய அந்த மாஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ படிஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி கால்குலேட் சொல்றதா இந்த ஃபாரடோட இரண்டாம் விதி அப்படின்றது. வெற்றிடத்தின் விடுதலையின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க. இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது 8.85 இன்று 10^-12 C2(n-1)(m-2) இதுதான். பேபிசி குடும்பத்தை சேர்ந்த தாவரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த தக்காளி வந்து என்னன்னா சொலானேசி. உருளைக்கிழங்கும் சொலானேசி சேர்ந்ததுதான். தக்காளியோட வந்து இரு சொல் பேர் சயின்டிபிக் நேம் என்ன அப்படின்னா சொலானம் லைகோபெசிகம் அப்படின்னு இருப்பாங்க. லைகோபெசிகம் உருளைக்கிழங்கு வந்து சொலானம் திபுரோசம். இந்த மாதிரி கத்தரிக்காய் வரும். அந்த கத்தரிக்காய் தூதுவளை இது எல்லாமே சொலானேசி சேர்ந்தது தான். கத்தரிக்காய்க்கு வந்து சொலானம் மெலாஞ்சினா அப்படின்னு இருப்பாங்க. நவரி இருக்குல்ல, இதுக்கு இதோட சயின்டிபிக் நேம் என்னன்னா ஃபேஸ்லெஸ் வல்காரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்லெஸ் வல்காரிஸ் என்ன ஃபேமிலி அப்படின்னா பேபிசி சேர்ந்ததுன்னு. அவரையும் சங்குப்பூ கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதுவும் என்ன அப்படின்னா அந்த பேபிசிக்கிறதா வரும். இன்னொன்று வட்டார மொழியில் வந்து தாத்தா பூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதுவும் வந்து இந்த பேபிசி சேர்ந்தது தான். இந்த பீட்ரூட் அப்படின்ற வந்து சயின்டிஃபிக்னி வந்து பீட்டா பீட்டா வல்காரிஸ். வல்காரிஸ் அப்படின்ற ரெண்டுமே இருக்கனால இது ரெண்டுமே வந்து ஒரே குடும்பம் சேர்ந்தது அப்படின்னு எடுத்துக்கூடாது. எப்பயுமே பேரினம்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பேரினம் சொல்லியிருப்பாங்க, ரெண்டாவது வர்றது வந்து சிற்றினம் அப்படின்னு இருப்பாங்க. இங்கே உருளைக்கிழங்கு பார்த்தோம்ல சொலானம் டியூபரோசம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே சொலானம்ன்றது வந்து என்ன பேரினம், பேரினம்னா என்ன ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு பார்ப்பாங்க. ஃபேமிலி சொலானேசி கீழே வந்த எல்லாமே ஃபர்ஸ்ட் பேரினம் எப்படி இருக்குன்னா சொலானேசி தான் வரும். பின்னாடி வந்து சிற்றினம் இருக்குல்ல அதுதான் மாறுபட்டு வரும். இங்கே வல்காரிஸ் அப்படின்ற வந்து சிற்றினமாக தான் வந்திருக்கு, பேரினமாக வரல. அதனால இது ரெண்டும் ஒரே இது கிடையாது. இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா அவரை தான். வான் ஹெல்மாண்ட் ஆய்வில் தாவரத்தில் எடை அதிகரிக்க காரணம் என்ன அப்படிங்கிறது. இந்த வான் ஹெல்மாண்ட் அப்படின்றவங்க இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கட்டை இருக்கும், ஒரு காஞ்சி போன ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டையை வந்து எடுத்து வெயிட் பண்ணி வெயிட் போட்டு பார்ப்பாரு. அது வந்து கம்மியாக அதோட எடை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அதே இதை வந்து ஒரு மண்ணில் நல்ல ஒரு இன்னொரு கட்டையை வச்சு மண்ணில் வந்து இது பண்ணி வச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் எடுத்து கால் க்ளீன் பண்ணி பார்ப்பாரு. வெயிட் பார்க்கும்போது அதோட எடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இப்போ ஒரு தாவரம் வந்து அந்த மண் இருக்குல்ல மண்ணு மண்ணை வச்சு தான் அது வளருது, அதுதான் தெரியும். அது மண்ணில் உள்ள கனிமம் இது பண்ணி எடுத்து சாப்பிடுது வச்சுருவோம். ஆனால் அந்த தாவரம் அப்படின்றது அந்த மண்ணில் உள்ள அந்த கனிமம் உள்ளேக்குள்ள அந்த ஒவ்வொரு இந்த நைட்ரஜன் எல்லாமே இருக்கும்ல, மண்ணில் உள்ளதை உறிஞ்சிட்டு அந்த மண் தான் அந்த தாவரம் எடை வந்து அதிகரிக்க காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு.
இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெருசா போகும், நமக்கு அந்த அளவுக்கு தேவை கிடையாது. என் வான் இன்வென்ட் டைம்ல வந்து தாவரத்தினடி அதிக காரணம் என்ன அப்படின்னா மண்ணு தான். இதனால தான் மண்ணுனால தான் அவங்க வந்து இது, நீங்க வேணா செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஈரமான ஒரு மண் இருக்கும்போது தான் அந்த தாவரத்தினுடைய வெயிட் வந்து எப்பயுமே அதிகமா இருக்கும். மண் எதுவுமே இல்ல சும்மா இருக்கு அப்படின்னா தாவரத்தினுடைய ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இது அந்த வால் ஹெட்மெண்ட் அப்படின்றவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. பொறுத்துவ வேப்போல் மைட்ரோகாண்ட்ரியா உட்கரு செல்சவ்வு. இங்கே வேப்போல்ஸ் இருக்குல்ல, இது வந்து எங்கே இருக்கு அப்படின்னா இது வந்து தாவர செல்ல மட்டும்தான் காணப்படும். மைட்ரோகாண்ட்ரியா அப்படின்றது ஏடிபி, அதாவது செல்லின் ஆற்றல் நிலையம் நிலையம் என்று அழைக்கப்படுவது எந்த அப்படின்னா மைட்ரோகாண்ட்ரியா அப்படின்றதான். உட்கரு அப்படின்ற உட்கருக்குள்ள உட்கரு திரவம் இருக்கும். செல் சுவர் அப்படின்றது செல் சவ்வு. கரெக்ட் தான். இந்த செல் சுவர் வந்து எப்படின்னா தாவர செல்ல மட்டும்தான் இருக்கும், விலங்கு செல்ல வந்து இந்த செல் சுவர் காணப்படாது. இது ஏன் செல் சுவர் தாவர செல்ல மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப தாவரம் வந்து இப்ப ஒரு மனுஷன் இப்ப விலங்கு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஒரு விலங்குகள் வந்து அவருடைய கை கால எல்லாத்தையும் மடக்கிக்கலாம், அவருடைய தசைகள் எல்லாம் அப்படின்னா கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கும், கொஞ்சம் வளையக்கூடிய தன்மையா இருந்திருக்கும். ஆனால் தாவர செல்லுக்கு வந்து அப்படிலாம் கிடையாது. ஒரு தாவரத்தில் ஒரு குச்சியை எடுத்து நீங்கள் வளைச்சிங்கன்னா அது ஒரு குறிப்பிட்டு தான் வளையும், அதுக்கப்புறம் அது உடஞ்சிரும். என்ன காரணம் அப்படின்னா செல் சுவர் அதில் இருக்கும். ஸோ செல் சுவர் இருந்துச்சுன்னா அது வந்து எப்படின்னா இப்படி தான் இருக்கும், தாவர செல் இப்படி தான் இருக்கும். ஒரு ஒழுங்கான சேப்பில் இருக்கும் தாவர செல், அதனால தான் ஒரு தாவரத்தினால அந்த வளைஞ்சு கொடுக்குற தன்மை வந்து அது இல்லாமல் போயிருக்கும். இதே விலங்கு செல் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், அது வந்து ஒழுங்கற்ற தன்மை எப்படி வேணாலும் இருக்கலாம், இப்படி இருக்கும், அது ஒவ்வொரு இதை பொறுத்து இருக்கு. அதனாலதான் விலங்கு செல் வந்து சென்ஸ் ஒரு கிடையாது. அதனால நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த கை கால் எல்லாமே ஈஸி அசைச்சிக்கிறது மடக்கிக்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஆனா தாவரத்துக்கு எல்லாம் பண்ண முடியாது. இந்த உட்கருன்னு பார்த்தோம்ல, இந்த உட்கர் வந்து விலங்கு செல்ல வந்து எங்க இருக்கு அப்படின்னா மையத்துல காணப்படும், நடு சென்டர்ல தான் இந்த உட்கர் காணப்படும். இதுவே தாவர செல் எங்கன்னா ஒரு கார்னர்ல ஏதாச்சும் ஒரு கார்னர் தான் காணப்படும், இப்படி இருக்கும். இது கரெக்டா இங்க இருக்கும்னு சொன்ன இது வந்து இந்த இடத்துல இருக்கும், இப்படிதான் இருக்கும், சென்டர்ல இருக்காது. அதே மாதிரி அனிமல்ஸ்ல மட்டும் இப்ப செல் சுவர் வந்து எப்படி தாவரத்துல மட்டும் இருக்கோ அதே மாதிரி அனிமல்ஸ் அந்த விலங்கு செல்ல மட்டும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா சென்ட்ரியோல் அப்படிப்பாங்க. இது விலங்கு செல்ல மட்டும்தான் காணப்படும். இங்க ஆன்சர் வந்து ஏ. கருவி வந்து எதனுடைய குறைபாட்டால் உண்டாகிறதுன்னு கேட்டாங்க. விட்டமின் சினால தான் இது வந்து உருவாகும். இந்த விட்டமின் ஏனால என்ன உருவாகும்னா மாலைக்க நோய் அப்படின்றது நிக்டோலோபியா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. மாலைக்க நோய் அப்படின்றது விட்டமின் ஏனால உருவாயிருக்கும். விட்டமின் பி வந்து நிறைய டைப்ஸ் இருக்குல்ல, விட்டமின் பி ஃபைவ் இருக்கு, பி ஒன் இருக்கு. இந்த பி பை வந்து வெள்ளக்கரா நோய் வந்து விட்டமின் பி ஃபைவ்னால அது குறைவுனால ஏற்படும். இதே விட்டமின் கே இருக்குன்னு வச்சுங்களேன், அதனால என்ன அப்படின்னா ரத்த முறையாமை அப்படின்னு. இதை சின்னதாக நமக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த ரத்தம் வந்து என்னன்னா குறையவே செய்யாது, வந்துட்டே இருக்கும். அது விட்டமின் கம்மியா இருந்தாலும் விட்டமின் கே வந்து கம்மியா இருந்துச்சுன்னா ரத்த முறையாமை அப்படின்னு ஏற்படும். அந்த ரத்தம் வந்து முறையுதுல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபைப்ரினோஜன் சொல்லுவாங்க. ஃபைப்ரினோஜன் அப்படின்றதான் ரத்தம் ஒரு காயம் ஏற்பட்டு ரத்தம் வருது அப்படின்னா நமக்கு ஃபைப்ரினோஜன் அப்படின்னா ஃபைப்ரினோஜன் அப்படின்றது வந்து இருந்தாதான் அந்த ரத்தம் வந்து சீக்கிரமா வந்து உறைஞ்சிரும், அந்த உறைஞ்சி நமக்கு வந்து அந்த அதிகமான ரத்தப்போக்கு வந்து ஏற்படாம பார்க்கும். விட்டமின் கே வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த இது உறையே உறையாது, அந்த ஃபைப்ரினோஜன் உருவாகாது, ஆனா ரத்தம் வந்து வெளியே வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்து விட்டமின் வந்து டி. இந்த விட்டமின் டி வந்து என்ன பண்ணலாம் டிக்கெட்
ரிக்கர்ஸ்ல என்னன்னா எலும்பு இருக்கும்ல, அந்த எலும்பு வந்து ரொம்ப பலவீனமா வந்திருக்கும். லைட்டா நம்ம ஸ்லிப் ஆனா கூட அந்த எலும்பு முறிவு ஏற்பட்டுரும். அதுக்கு காரணம் வந்து விட்டமின் டி வந்து கம்மியா இருக்கனாலதான். அவ்வளவுதான். தோல் நமது உடலின் மிக கனமான உறுப்பாகும். நம் உடல் எடையில் ஏறக்குறைய எவ்வளவு தோல் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் மாத்திக்கோங்க, இது அடிச்சுட்டு நாலு மாத்திக்கோங்க. எவ்வளவு இருக்குன்னா நாலு தான் இருக்கும், 4 கிலோ தான் இருக்கும். Thank you.